நாளில் ஆராதனைக்கு ஆரம்பமாக எல்லார் கண்களையும் மூடி ஜெபிக்க போகிறோம். யாவரும் நம்முடைய முழு இருதயத்தையும் தேவனுக்கு நிகராக திருப்பி எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. மனடியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, மனடியோடு துதிக்கிறோம். எங்கள் சர்வ வல்லவரே, மனடியோடு துதிக்கிறோம் அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இன்றைக்கு நாங்கள் ஒருமித்து உம்மை பாடி ஆராதிக்க எங்கள் வாழ்க்கையில் தருகிற நல்ல சுலாக்கியங்களுக்காக, பாக்கியங்களுக்காக உம்மனடியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் தேசத்தின் நிலைமைகள் அத்தனையும் உமக்கு தெரியும். தேசத்தின் நடுவிலையும் கர்த்தர் ஒவ்வொரு நாளையும் எங்களுக்கு அதிசயமாக, அற்புதமாக ஆண்டவரே எங்களை அதிசயமாய் நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் செய்கிற எல்லா நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம், எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம், அதிசயங்களுக்காக ஸ்தோத்திரம். நீர் என்றைக்கும் ஆண்டவரே மாறாத தேவனாக, மறவாதவராக இருந்து நடத்துகிறீரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படி அற்புதமான கரம் கூட இருந்து நடத்துவதாக, சகல தடைகள் போராட்டங்களை மாற்றி ஒரு நல்ல விடுதலையை இந்த நாட்களை தரவேன்படி சபிக்கிறோம். நாங்கள் பாடுகிற பாடல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விசேஷமாக ஆண்டவரே இசைக்கறி வாசிக்கிற நம்முடைய பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இணைந்து பாடுகிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்துவேன்படி சபிக்கிறோம். எல்லா சிஸ்டம்ஸ் மேலும் உடைய கிருபையின் கரம் இருக்கட்டும். எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவேன்படி சபிக்கிறோம். இந்த ஜபத்திலே, இந்த ஆராதனையில் பங்கெடுக்கிற ஒவ்வொரு மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தங்கள் முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு உம்மை ஆராதிக்க கிட்டி சேருகிற எல்லா மக்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவேன்படி சபிக்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்படி நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக ஒரு பழைய பாடல், துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே என்கிற பாடலை எல்லாரும் ஒரு மனதோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். தூதர்களே துதியுங்கள், தூத சேனையே துதியுங்கள். சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். சூரிய சந்திரரே துதியுங்கள், பிரகாச நட்சத்திரமே துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். ங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். தண்ணீராளங்களை துதியுங்கள், பூமியில் உள்ளவை துதியுங்கள். துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. 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 வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள். வானாதி வானங்களை துதியுங்கள், ஆகாய மண்டலமே துதியுங்கள்.
நீராளங்களில் துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள், தண்ணீராளங்களில் துதியுங்கள், பூமியில் உள்ளவையே துதியுங்கள், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், வாலிபர் கன்னியாரை துதியுங்கள், பெரியோர் முதியோரை துதியுங்கள், பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம் சேர்ந்து. பிள்ளைகளை மகிழ்ந்து துதியுங்கள், நம் இயேசுவை என்றுமே துதித்திடுவோம், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா, துதி கன மகிமை எல்லாம் இயேசு ராஜாவுக்கே சொல்லுவோம், எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. அக்கினி கல்மழையை துதியுங்கள், மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், உலகத்தில் உருவாக்கப்பட்ட அத்தனையும் கர்த்தரை துதிக்கும்படி சொல்லப்படுகிறது, மூடுபனி பெருங்காற்றை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், மலைகள் மேடுகளை துதியுங்கள், பறவை பிராணிகளை துதியுங்கள், துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே, துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஒரு முறை கூட துதி கன மகிமை எல்லாம், துதி கன மகிமை எல்லாம், எல்லாரும் அப்படியே உள்ளத்தினால சொல்லுவோமா, இயேசு ராஜாவுக்கு மாத்திர துதி கன மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவுக்கே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருகிறவரே நன்றி. உண்மையாகவே கர்த்தர் நம்மை ஒவ்வொரு நாளும் நினைத்து நடத்தி கொண்டே இருக்கிறார். எத்தனையோ இன்னல்கள் பிரதிகூலங்கள் வந்தாலும் எல்லா சூழ்நிலைகள் நடுவிலும் அவர் நம்மை நினைவு கூர்ந்து அவர் செய்கிற எல்லா கிரியைகளுக்காக எல்லாரும் நன்றி சொல்லி கர்த்தரை துதிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி
தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, சென்று சொல்லுவோமா, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே, நோவாவை நினைவு கூர்ந்ததா பெருங்காற்று வீச செய்தீரே, தண்ணீர் வற்றியதையா விடுதலையும் வந்ததையா, அன்று தண்ணீர் வற்றியதையா விடுதலையும் வந்ததையா, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே, ஆபிரகாமை நினைவு கூர்ந்ததா லோத்துவை காப்பாற்றினீரே, எங்களையும் நினைவு கூர்ந்து எங்கள் சொந்தங்களை இரட்சியும் ஐயா, எல்லாரும் சொல்லுவோமா, எங்களையும் நினைவு கூர்ந்து, ஆமென், அல்லேலூயா, சொந்தங்களை இரட்சியும் ஐயா, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே, அந்நாளை நினைவு கூர்ந்ததா ஆண் குழந்தை பெற்றெடுத்தாளே, மலட்டு வாழ்க்கையெல்லா மாற்றுகிறேன் நன்றி ஐயா, மலட்டு வாழ்க்கையெல்லா மாற்றுகிறேன் நன்றி ஐயா, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, கொர்நேலியோ தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது, கொர்நேலியோ தான தர்மங்கள் ஒரு தூதனை கொண்டு வந்தது, குடும்பத்தையும் நண்பர்களையோ ரட்சித்து அபிஷேகித்தீரே, குடும்பத்தையும் நண்பர்களையோ ரட்சித்து அபிஷேகித்தீரே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, ராகேலை நினைவு கூர்ந்ததா யோசேப்பை பரிசாய் தந்தீரே, ராகேலை நினைவு கூர்ந்ததா, ஹல்லேலூயா, ஒரு மகனை தருவே என்று சொல்லி துதிக்க செய்தீரே, இன்னும் ஒரு மகனை தருவே என்று சொல்லி துதிக்க செய்தீரே, நினைவு கூறும் தெய்வமே நன்றி, எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், ஆமென், தருபவரே ஆமென், அவர் நிம்மதி தருகிற தேவன்,
நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. எக்காலம் ஊதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றே, எக்காலம் ஊதும் போதெல்லாம் எங்களை நினைக்கின்றே, எதிரிகளின் கையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறே, எதிரிகளின் கையிலிருந்து ரட்சித்து காப்பாற்றுகிறே. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி. ஆமென், ஹல்லேலூயா. நினைவு கூறும் தெய்வமே நன்றி, நிம்மதி தருபவரே நன்றி, நன்றி இயேசு ராஜா. எல்லார் சொல்லுவோம் ஆமென். உற்சாகத்தோடு சொல்லுவோமா, நன்றி இயேசு ராஜா, 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 நன்றி இயேசு ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படியே சேர்ந்து இன்னும் ஒரு புது பாடலை எல்லாரும் கற்றுக்கொண்டு பாட போகிறோம். மலைகள் விலகி போனாலும் அவருடைய கிருபை என்றைக்கு மாறாதவைகளாக இருக்கிறதே, அந்த கிருபையை நினைத்து எல்லாரும் கொஞ்ச நேரம் பாடி கர்த்தரை ஆராதனைக்குள்ள கடந்து சொல்ல போகிறோம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பர்வதங்கள் பயர்ந்து போனாலும் உடைய கிருபை என்றைக்கு மாறாதவைகளாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசங்களாக இருக்கலாம், அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் மாறாதவைகளாக இருக்கிறது. இந்த பாடலை சேர்ந்து எல்லாரும் பாடி கர்த்தரை உயர்த்துவோம். அவர் எல்லா துதிகளுக்கும் பாத்திரமானவர், நம்முடைய ஆராதனைக்கு பாத்திரமானவர். ஹல்லேலூயா, ஆமென். மலைகள் விலகி போனாலும், ஆமென். விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது என் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலே சேர்ந்தாமே, பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர், எனக்காக ஜீவன் தந்த இரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் சேர்ந்து போனாலோ, மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் சேர்ந்து போனாலோ, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே, அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே.
யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நீசி எந்தன் ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனால் எல்லாம் சேர்ந்து ஆமே விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது என்பன் வாழ்வு கரங்களை தட்டி பாடுவோமே அல்லேலூயா அவர் கிருபை அவர் இறக்கம் மாறாது என்பன் வாழ்விலே யெகோவா ரப்பா என்பன் சுகமானவர் யெகோவா ரூவா என்பன் மெய்ப்பரானவர் யெகோவா ரப்பா என்பன் சுகமானவர் யெகோவா ரூவா என்பன் மெய்ப்பரானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் வலுவாமல் என்னை என்று காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெய்து போனாலோ அவர் கிருபை அவர் இறக்கும் மாறாது என்பன் வாழ்விலே எல்லாரும் சேர்ந்து போடமா என்னை விட்டு விலகாத ஆண்டவர் அவர் இறக்கும் மாறாது என்பன் வாழ்விலே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர் என்னை விட்டு விலகாத ஆண்டவர் சொல்லுவோமே கைவிடாத சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக எல்லாரும் சொல்லுவோமா எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் ஒரு முறை கூட எனக்காக ஜீவன் தந்த எனக்காக ஜீவன் தந்த ரட்சக என் வாழ்வில் என்று போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ கிருபை அவர் இறக்கும் மாறாது என்பன் வாழ்விலே அவர் கிருபை அவர் இறக்கும் மாறாது என்பன் வாழ்விலே யெகோவா நீசி என்பன் ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நீசி என்பன் ஜெயமானவர் யெகோவா சம்மா என்னோடு இருப்பவர் வாழ்வின் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் கலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் சேர்ந்து போனாலோ சேர்ந்தோமே கலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் சேர்ந்து போனாலோ அவர் இறக்கும் மாறாது என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இறக்கும் மாறாது என்ற வாழ்விலே யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா என்ற சுகமானவர் யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர் யெகோவா ரப்பா என்ற சுகமானவர் யெகோவா ரூவா என்ற மெய்ப்பரானவர் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் மலைகள் விலகி போனாலோ பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மலைகள் விலகி போனாலோ சேர்ந்தோமே பர்வதங்கள் பெயர்ந்து போனாலோ மாறாது
அவர் இருக்கும் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இருக்கும் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் மீண்டும் மீண்டும் பாடுவோம் அவர் கிருபை அவர் இருக்கும் ஆமென் ஹல்லேலூயா அவர் கிருபை அவர் இருக்கும் மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருபை அவர் இருக்கும் மாறாது எந்த வாழ்விலே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லார் கண்களையும் மூடி பயபக்தியோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா அவருடைய கிருபை இன்றைக்கு மாறாதவைகளாய் இருக்கிறதே ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லாரும் சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஒருவேளை இன்றைக்கு வருகிற சூழ்நிலைகள் நம்முடைய குடும்பத்துக்கு எதிராக மலை போல நிற்கலாம் மலை போல வருகிற அத்தனை பிரச்சனைகளையும் அவர் பலி போல மாற்றுகிற தேவன் பனி போல மாற்றுகிற தேவன் ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்போமா ஹல்லேலூயா 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 நாம் பாடினோமே என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் கைவிடாத என்னுடைய சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என்று பாடினோமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் சொல்லுவோம் ஆமென் ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கர்த்தர் தன்னால் ஆராதனைக்கு பாத்திரமான தேவனாக இருக்கிறாரு நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்மை விடுவிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு இன்னைக்கு இருக்கிற எல்லா சூழ்நிலைகளையும் மாற்ற வல்லமை உள்ள தேவனாக அற்புதங்களின் தேவனாக அதிசயங்களின் தேவனாக அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு அவர் நம்மோடு கூட இருக்கிறாரு ஹல்லேலூயா வசனம் இப்படி சொல்லுகிறது தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனோ ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையும் மாணவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எல்லாரும் கர்த்தரை ஆராதிப்போம் எல்லாரும் கர்த்தரை துதிப்போம் ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹல்லேலூயா 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 ஆமென் ஹல்லேலூயா 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 உமக்கு நன்றி ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே அன்பு தகப்பனே இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்தில் வந்து சில பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையில தந்த நல்ல சிலாக்கியங்களுக்காக பாக்கியங்களுக்காய் ஸ்தோத்திரம் கடந்த மாதம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் இந்த மாதம் கடைசி பகுதியில வரவ கர்த்தர் உதவி செய்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் எல்லா நன்மைகள் ஆசீர்வாதங்களை அளவில்லாமல் எங்கள் வாழ்க்கையில தந்து எங்களை அதிசயமாய் நடத்துகிற கிருபைகளுக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே கடந்த இரண்டு மாதங்களாக எங்கள் தேசங்கள் எங்கள் ஜனங்கள் எங்கள் சொந்த பந்தங்கள் எங்களுக்கு அருமையான மக்கள் அநேகர் அநேக வேதனையின் வழியாக கடந்து சென்றாலும் கர்த்தர் எங்களுக்கு ஆண்டவரே எங்கள் குடும்பத்தாருக்கு எங்கள் சகோதர சகோதரிகளுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணி அதிசயமாய் நடத்தி வருகிறபடி கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம் அங்காங்கு பலவீனப்பட்ட மக்களை விடுதலையாக்குறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் எல்லா வியாதி பலவீனங்களும் பூரணமான விடுதலையை தம்முடைய பிள்ளைகளுக்கு தருகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் அற்புத செயல்களை விளங்க பண்ணுகிறபடியால் ஸ்தோத்திரம் இதனால் ஆராதனை பொறுப்படுத்தபடியால் நமக்கு ஸ்தோத்திரம் எல்லா கன மகிமை எல்லாவற்றையும் இயேசு ராஜாவுக்கே நாங்கள் செலுத்துகிறோம் நீர் மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இணையில்லாத நாமத்தில் இந்த இணையத்தில் இணைந்து ஆண்டவரை துதித்து ஆராதிக்கும் ஆராதனையில் பங்கு கொள்ளும்
ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் பெரியோர்களுக்கும் சிறியோர்களுக்கும் கர்த்தருக்குள்ளான என் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். இந்த ஆராதனையில் தேவனுடைய பிரசன்னத்தை ஏங்கி இந்த பாடலை பாடி கொஞ்ச நேரம் ஆராதித்து விட்டு செய்திக்கு நேராய் கடந்து போகலாம். தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே, ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, உம் வல்லமை மகிமை கண்டு இந்த உலகை மறக்கிறே, உம் வல்லமை மகிமை கண்டு இந்த உலகை மறக்கிறே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, ஒவ்வொரு நாளும் உம் பிரசன்னம் ஓடி வருகிறே, உம் வல்லமை மகிமை கண்டு இந்த உலகை மறக்கிறே, உம் வல்லமை மகிமை கண்டு இந்த உலகை மறக்கிறே. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே, எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது, எனது ஆன்மா தொடர்ந்து உம்மை பற்றி கொண்டது, வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது, வலக்கரமோ என்னை நாளும் தாங்கி கொண்டது. தேவனே என் தேவா உம்மை நோக்கினே, தண்ணீரில்லா நிலம் போல தாகமா ஏங்கினே,
வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்ற நிலம் போல என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது. என் ஆத்துமா உம்மை தொடர்ந்து பற்றி கொண்டிருக்கிறது. உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சையாயிருக்கிறது. ஆண்டவரே, எப்பொழுது உம்முடைய சந்நிதியில் வருவே? மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போல கதறிக்கொண்டிருக்கிற ஆத்துமாக்களே, தேவன் நம் தாகத்தை தீர்ப்பார். சீக்கிரம் நம்மை ஒன்றாய் கூட்டுவார். நன்றாய் ஆராதிக்க விடுதலையை தருவார், மகிமையை தருவார். அவரை நோக்கி பார்ப்போமா? மான்களைப் போல வாஞ்சிப்போமா? டிபிஎம் பாடலில் பழைய பாடல், உன்னத பாடல்களில் 84வது பாடல். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். ஆண்டவிடத்தில் அழுது தாவீது காடுகளிலே அலைந்த போது சவுலினாலே தெள்ளுப்பூச்சியைப் போல ஒரு நாயைப் போல வேட்டையாடப்பட்டவனாய் அலைந்த போது தாவீதுக்கு வர தடை இருந்தது. ஆனால் ஆலயம் திறந்திருந்தது. நமக்கு ஆலயத்துக்குள் வர தடை இருக்கிறது. நம் உள்ளத்தில் தடை இல்லை, நினைவில் தடை இல்லை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? நித்தியமான பர்வதமே உந்தனில் நிலைத்தீருப்பே, இங்கிடாதென்னை தோளின் மேல் சுமந்தே நித்தம் நடத்துகிறீ. என்னையும் உம் ஜனமாய் நினைத்தே இந்திருண் நத வெளி படுத்தல் நிறைவா. என்னையும் உம் ஜனமாய் நினைந்தே இந்தி உன்னத வெளி படுத்தல் நிறைவா. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமீதே. இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் என் என்றும் அவ துதி சாற்றிடுவோ. இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் என் என்றும் அவ துதி சாற்றிடுவோ. வாலிப தங்கச்சி, நீ நேசித்த வாலிபன் உன்னை கைவிட்டு போய்விட்டானா? வாழ்க்கை வெறுமையாயிருக்கிறாயா? உன்னத பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. மணவாளி சொல்லுகிறார், என் நேசர் எல்லாரிலும் விசேஷித்தவர், 10,000களில் சிறந்தவர். இன்று ஆராதனையில் இணைந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, 1,000களில் சிறந்தவர், 10,000களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி. அவரை கைகளை தட்டி பாடுவோமா? உயர்த்தி பாடுவோமா? அப்பரிப்போடே சுத்தரிப்போ அன்பரை உள்ளம் கனிந்தே, அற்பரிப்போடே சொத்தரிப்போ அன்பரை உள்ளம் கனிந்தே. அளவில்லாத ஜீவனை அழித்தே அற்புத ஜெயம் ஈந்திரே. அல்லேலூயா துதி கனம் மகிமை உம் நாமத்திற்கே இதம் சாற்றிடுவோ. அல்லேலூயா துதி கனம் மகிமை உம் நாமத்திற்கே இன்னம் சாற்றிடுவோ. இன்ப இயேசுவின் இணையில் நாமத்தை புகழ்ந்து இகமதில் பாடிட தருணமீதே. இயேசுவை போல நல் நேசரில்லை என்றும் என் என்றும் அவர் துதி சாற்றிடுவோம்.
இயேசுவை போல நேசரில்லை இன்றும் என்றென்றும் அவர் துதி சாற்றிடுவோ மானானது நீ ரொடைகளை வாஞ்சித்து கதருமப்போ மானானது நீ ரொடைகளை வாஞ்சித்து கதருமப்போ என் ஆத்துமாவும் பொன்முகம் காணவே எடுத்தே வானிலும் இந்த பூவிலும் ஏன் வாஜைகள் தீ பவராய் நினைந்தே மானானது நீ தொடைகளை வாஞ்சித்து கதரும் அப்போ என்னாத்துமாவும் பொன்முகம் காணவே வாஞ்சித்து கதறிடுதே வானிலும் இந்த பூவிலும் நீர் என் ஜெய்கள் தீ பவராய் நினைத்தே வானிலும் இந்த பூவிலும் நீர் என் ஜெய்கள் தீ பவராய் நினைந்தே அல்லேலூயா 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 ரிகாரா சிபரம்பலா ரிஷாலா ரிபரம்பலா அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே சத்துருவின் கையில் இன்று விடுவிப்பே பட்டயத்தின் கையில் நின்று விடுவிப்பே சத்துருவின் கையில் நின்று விடுவிப்பே பட்டயத்தின் கையில் நின்று விடுவிப்பே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே என் நாமத்தை அவன் அறிந்ததால் உயரடைக்கலம் வைத்திடுவே என் நாமத்தை அவன் அறிந்ததால் உயர் அடைக்காலத்தில் வைத்திடுவே அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதா விடுவிப்பே எல்லாரும் சொல்லுங்க நான் உம்மிடம் வாஞ்சையா இருப்பதால் நீர் என்னை விடுவிப்பே சொல்லுங்க நான் உம்மிடம் வாஞ்சையா இருப்பதால் என்னை நீ விடுவிப்பே நான் உம்மிடம் வாஞ்சையா இருப்பதால் விடுவிப்பே நாமத்தை அவன் அறிந்ததா உயரடைக்கலத்தில் வைத்திடுவே என் நாமத்தை அவன் அறிந்ததா உயரடைக்கலத்தில் வைத்திடுவே என் நாமத்தை அவன் அறிந்ததால் உயரடைக்கலத்தில் வைத்திடுவே அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்
நான் அவனுக்கு பதில் சொல்வேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு பதில் சொல்வேன், ஆபத்தில் நான் அவனோடிருந்து உத்தரவு அருளுவேன். ஆபத்தில் நான் அவனோடிருந்து அவனை கனப்படுத்துவேன். இந்த ஆராதனையில் பிரசங்கிக்க வரும்போது இந்த புது பாடலை தந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த பாடலே உங்களுக்கு கர்த்தர் பேசும் வார்த்தை. அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் விடுவிப்பே. நன்றி ராஜா. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? சிலருக்கு படிப்படியா விடுதலை வரும். எகிப்தில் இஸ்ரவேலருக்கு திடீரென்று விடுதலை வந்தது போல் வரும். யோசேப்புக்கு 13 ஆண்டுகள் கழித்து அத்தனை நாட்களுக்கு காத்திருந்த விடுதலையை தந்தது போல தேவன் தருவார். கைகளை தட்டி பாடுவோமா? அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதால் அவனை விடுவிப்பே. அவன் என்னிடம் வாஞ்சையா இருப்பதால் அவனை விடுவிப்பே. என் நாமம் அவன் அறிந்ததா உயரடைக்கலத்தில் வைத்திடுவே. என் நாமம் அவன் அறிந்ததா உயரடைக்கலத்தில் வைத்திடுவே. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நானே அவனுக்கு பதில் சொல்வேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நானே அவனுக்கு பதில் சொல்வேன். ஆபத்தில் நான் இருந்து தப்புவித்து கனப்படுத்துவேன். ஆபத்தில் நான் கூட இருந்து தப்புவித்து கனப்படுத்துவே. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், சிறியோரோ பெரியோரோ, படித்தவர்களோ படியாதவர்களோ, ஊழியர்களோ விசுவாசிகளோ, நீர் அவர்களை விடுவிக்கப் போகிறீர். அந்த ரேமா உம்முடைய பேசும் தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நன்றி. எங்கள் தேசத்தை நீர் விடுவிக்க போகிறீர். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிப்போமா? நாங்கள் வாஞ்சிக்கும் இந்த தேசத்தில் கொரோனா முற்றிலும் அழியட்டும். சென்னைக்காக விசேஷமாய் ஜெபிக்கிறோம், பெரு நகரங்களுக்காக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே, இயேசுவின் நாமத்திலே ஒரு பெரிய அற்புதம் நடப்பதாக நாங்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் நீர் கிரியை செய்ய போவதற்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்று உங்களோடு வாஞ்சை என்கிற தலைப்பிலே ஆசை, ஆவல், அவா, நம்முடைய விருப்பம், இதை குறித்து நான் பேசும்படி விரும்புகிறேன். நன்றாய் கவனியுங்கள். ஒன்று, தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார். ரெண்டு, நம்முடைய விருப்பங்களை அவர் நிறைவேற்றாமல் இருப்பார் என்றால் அது நன்மைக்கே. வேதத்தில் யார் யாருடைய விருப்பங்களை நிறைவேற்றினார், விருப்பத்திற்கு மேலாக பதிலளித்தார், அதை கொஞ்ச நேரம் பார்த்துவிட்டு வேதத்தில் அநேக கதாபாத்திரங்களின் வாழ்க்கையில் அவர்களுடைய விருப்பங்களை தேவன் நிறைவேற்றாவிட்டாலும் சரியாய் அவர்களுக்கு ஜெபத்திற்கு பதிலளித்தார் என்பதை, ஒரு அடிப்படை சத்தியத்தை, அடிப்படை வேத வசனத்தை நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். டிசையர் அல்லது அப்பிடைட், லாங்கிங் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே,
நம்முடைய உள்ளத்தில் வாஞ்சை, ஆவல், அவா, விருப்பம், தாகம், பசி என்று சொல்லுகிற இந்த உணர்ச்சி மிகவும் ஆழமான ஒரு உணர்ச்சி. வெறுப்பு என்பதற்கு எதிர்ப்பாய் உள்ளது விருப்பு. இந்த விருப்பம், வெறுப்பு நிறைந்த உலகத்திலும் எல்லா மனிதருக்கும் விரும்புகிற மக்கள் இருக்கிறார்கள், விரும்புகிற பொருட்கள் இருக்கிறது, விரும்புகிற காரியம் இருக்கிறது. நீதிமொழியின் புஸ்தகம் 10:24 வசனத்தை வாசித்தால், துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விசுவாசத்தில் நடக்கும் நீதிமான்களாய். நீதிமொழிகள் 10:10 ரோமர் 10:10 சுருக்கமாய் கூறப்படும் நீதிமானின் லக்கணம் உடையவர்களாய் இருப்பீர்கள் என்றால், தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். 20 கர்த்தருக்கு காணிக்கை கொடுக்கும் பக்தனை குறித்து 20 சொல்லப்பட்டிருக்கு. அவர் உமது மன விருப்பத்தின்படி தந்தருளி உம்முடைய ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. எபேசியர் 3:16-20 உள்ள அப்போஸ்தலனாகிய பவுல் செய்யும் ஜெபத்தில், பிரகாசமுள்ள மனக்கண்கள், ஆவிக்குரிய கண்கள், விசுவாச கண்கள் அல்லது வெளிப்பாட்டின் கண்கள், ஞானத்தையும் தெளிவையும் தருகிற ஆவியானவரால் கண்கள் திறக்கப்பட்டு இருக்கும் பொழுது நாம் விரும்புவதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக, அல்லது வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாக தேவன் நமக்கு பதில் தருவார் என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவதை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 3:20 நாம் வேண்டி கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்ய வல்லவர். உங்கள் வாழ்க்கையில் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, இருளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற விரும்பும் பொழுது இந்த வசனத்தை அடிக்கடி சொல்ல வேண்டும். எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற அவர், கொலோசியர் 1 சொல்லியிருக்கிறபடி எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற ஆவியானவர் நான் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாய் எனக்கு பதில் தருவார். எல்லாருக்கும் தெரிந்த 37:4 கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்கள் அருள் செய்வார். ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்கிறது என்றால், He shall give you the desire of your heart. தமிழில் வேண்டுதல். அதான் எபேசியர் 3:20 பார்த்தோம், வேண்டுவதற்கும். அப்போ விரும்பி நாம் ஜெபிப்பதற்கு நினைப்பதற்கு மேலாய் கிரியை செய்கிறவர். கர்த்தரிடத்தில் நாம் மன மகிழ்ச்சியாக இருக்கும் பொழுது நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்றுவார். ஏசாயா 55 துன்மார்க்கனுடைய வழிகளை பார்க்கிலும், துன்மார்க்கனுடைய நினைவுகளை பார்க்கிலும் ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுகிறார், பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்ததோ அதை போல என்னுடைய நினைவுகள், என் வழிகள் உயர்ந்ததாய் இருக்கிறது என்று ஏசாயா 55:8-9 சொல்லுகிறார். அப்போ துன்மார்க்கனுடைய நினைவை விட, துன்மார்க்கனுடைய வழியை விட உயர்ந்த நினைவை வைத்திருக்கிறார்னா, கிறிஸ்துவின் சிந்தை, ஆவியின் சிந்தை, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை கொண்டிருக்கிற நமக்கு தேவன் வாஞ்சைகளை
நிறைவேற்றுவார், விருப்பங்களை நிறைவேற்றுவார். அதை நீங்கள் ஒரு நாளும் மறந்து போகக்கூடாது. 145:16 பாருங்கள், சகல பிராணிகளின் வாஞ்சையை கர்த்தர் திருப்தியாக்குகிறார். வாஞ்சைகளை நிறைவேற்றுவது தான் தேவனுடைய வேலை. வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிதுன்னு நீதிமொழியின் புஸ்தகத்தில் சொன்னது போல, இந்த செய்தியின் முதல் பகுதியில் உங்கள் வாஞ்சைகளை, விருப்பங்களை தேவன் நிறைவேற்றுவார். நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்ற இயேசு ஒரு நாளில் வரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவரே வாரும் 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 என்று நாம் கூப்பிடும் பொழுது அவர் வருகிறார். ஆமென். அல்லேலூயா. அவர் அக்கினியாயிருக்கிறார். உம்முடைய பிரசன்னத்தை நான் வாஞ்சிக்கிறேன். நான் ஜெபிப்பதற்கு, ஆராதிப்பதற்கு உம்முடைய பிரசன்னத்தை எனக்கு தாரும். வாரும் தூய ஆவியே, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, வல்லமையா இருப்பி என்னை நீராளுகை செய்யோ. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, வல்லமையா இருப்பி என்னை நிராளுகை செய்யோ. ஜீவ தண்ணீர் நீரே, தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, என்னை ஆளுகை செய்யோ. நீரே தாகம் தீர்க்கும் ஊற்றே, ஆலோசனை கர்த்தரே, நிராளுகை செய்யோ. வாரும் தூய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே, வல்லமையால் நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றோ. அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே செய்யும். பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் என்னை நிறைத்து என்னை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. Hallelujah, Hallelujah,
91 சங்கீதம் இந்த பிரசங்கத்தின் ஆரம்பத்தில் நம் ஆண்டவருடைய பாடலை பாடினோம். அவன் என்னிடத்தில் வாஞ்சையாயிருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இந்த கடைசி 3 வசனங்களில் 7 ஆசீர்வாதம் இருக்குது. ஆண்டவிடத்தில் வாஞ்சியாயிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களை விடுவிப்பார், அவருடைய நாமத்தை அறியும் பாக்கியத்தை கொடுப்பார், உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், தூதர்கள் உங்களோடு இருப்பது மாத்திரமல்ல அவரே உங்களோடு இருந்து அவர் உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார், நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் மறு உத்தரவு கொடுப்பார், நீடித்த நாட்களால் திருப்தியாக்குவார், மரண பயத்தோடு இருக்கிற தகப்பனே உங்களை திருப்தியாக்குவார், உன் வீட்டில் மரணம் வருவதில்லை, சாவு வருவதில்லை, என் வீட்டில் இந்த வாரம் இளவு வந்துவிடுமோன்னு சொல்லி ஜெபிக்கிற ஐயா நான் சொல்லுகிறேன், மரணத்தின் கூரை இயேசு முறித்தார், ஓ அவர் அற்புதங்களை செய்வார், நீடித்த நாட்களால் திருப்தியாக்கி அவருடைய இரட்சிப்பாகிய பாவ மன்னிப்பின் இரட்சிப்பு மாத்திரமல்ல, சாபத்திலிருந்து வரும் இரட்சிப்பு மாத்திரமல்ல, பலவீனம் நோய்களிலிருந்து வரும் இரட்சிப்பு மாத்திரமல்ல, பிசாசின் பிடியிலிருந்து வரும் இரட்சிப்பு பரிசுத்த இரட்சிப்பை காண்பிப்பார். அப்படி என்றால் நம்முடைய ஜெபத்தில் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறோம், எல்லாரும் ஜெபம் பண்ணுறோம், நமக்காக ஜெபிக்கிறோம், பிறருக்காக ஜெபிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் ஜெபத்தை கேட்கிறவர், மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள். இந்த ஜெபத்தில் என்ன, சில காரியங்களுக்கு உடனே பதில் கிடைக்கிறது, சில காரியங்களுக்கு படிப்படியாக பதில் கிடைக்கிறது, சில காரியங்களுக்கு தேவன் பல ஆண்டுகள் கழித்து, எப்படி ஒரு மூங்கில் வளரும் பொழுது மற்ற செடிகளைப் போல உடனே வளராவிட்டாலும் காலந்தாழ்த்தி பதிலை தேவன் அதிகமான பலனோடு அதிக வெற்றியோடு தருவது போல் தருகிறார். ஆனால் சில காரியங்களை நான் முதல் பகுதி சொன்னேனே அதற்கு நேர் மாறாக முரணாக என்று சொல்லலாம், நம்முடைய வாஞ்சைகளை தேவன் சில வேளைகளில் நிறைவேற்றுவதே இல்லை, அது நன்மைக்கே என்று எடுக்க வேண்டும், அல்லது நான் இந்த காரியத்தில் நான் இதை சரியாய் புரிந்து கொள்ளவில்லை, தேவனுடைய சித்தம் அது மாத்திரம் நடக்கட்டும் என்று நாம் ஒப்பு கொடுப்போமே ஆனால் தேவன் நன்மையே செய்வார், மேன்மையே செய்வார். ஆகவே இந்த செய்தியின் முற்பகுதியும் பிற்பகுதியும் முரணாய் மாறுபாடாய் தெரிகிறது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. நம்முடைய வாஞ்சையை நிறைவேற்ற தேவன் விரும்புகிறார். ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் வாஞ்சைகளை நிறைவேற்றுகிறவர், மீனை கேட்டால் பாம்பை தரமாட்டார், முட்டையை கேட்டால் அவர் தேளை தரமாட்டார், அப்பத்தை கேட்டால் கல்லை தரமாட்டார். லூக்கா 11 அதிகாரத்தில் உள்ள இந்த ஓமையில் மீனுக்கு பதிலாக பாம்பு என்று சொல்லியிருக்கிறது போல, மீனை கேட்பதற்கு பாம்பை தருகிறவர் அல்ல, அது பரிசுத்தாவியை குறித்த தேவனுடைய வார்த்தை. ஆனால் சில காரியங்களில் வேதத்தில் சில காரியங்களை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய வாஞ்சைகளை தேவன் நிறைவேற்ற மாட்டார், நம்முடைய ஜெபத்தை அப்படியே கேட்பார்,
அப்படியே அதற்கு அதின் காலத்தில் சரியான பதிலை சரியான பலனை தேவன் தருவார். அல்லேலூயா. எப்படி? இங்கு காட்டாத்திரையிலிருந்து சென்னைக்கு போக வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஜெபிக்கிற நான் காரில் போக வேண்டும் என்று நினைக்கிறேன். தேவன் என்னை காரிலும் கொண்டு போகலாம், ஆகாய விமானத்திலும் கொண்டு போகலாம், ரயில் பாதையிலும் கொண்டு போகலாம், அல்லது வேறு ஒரு பஸ்ஸிலும் கொண்டு போகலாம், இன்னும் கால்நடையாய் கூட போகலாம். நன்றாய் நீங்கள் கவனிக்கணும், தேவன் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் தரும் நேரத்தை அறிந்திருக்கிறார். சில வேளைகளில் எலியாவை போல ஆகாபின் ரதங்களுக்கு முன் பறந்து ஓடும்படி தேவன் நம்மை ஓடவும் செய்ய முடியும். நான் சொல்லுகிற இந்த பதில், நான் சொல்லுகிற இந்த செய்தி உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கலாம், வினோதமாக இருக்கலாம், ஆனால் வேதத்தை நான் ஆராய்ந்து பார்த்தபோது பல பக்தர்களின் வாஞ்சையை தேவன் நிறைவேற்றவில்லை, அவருடைய சித்தத்தை அவர் சரியாய் நிறைவேற்றினார். அல்லேலூயா. ஆகவே ஜெபத்திற்கு சில காரியங்களுக்கு ஆம் என்று பதில் சொல்லி உடனே பதில் சொல்கிறார், சில காரியத்துக்கு ஆம் காத்திரு என்று பதில் சொல்கிறார், ஆம் என்று சில காரியங்களுக்கு பிற்பாடு எதிர்பாராத வேளையிலே பதில் செய்கிறார், சில காரியங்களுக்கு இது அல்ல அது அதை பெற்றுக்கொள் என்று பதில் சொல்கிறார், சில காரியங்களுக்கு இல்லை என்று பதில் சொல்கிறார், சில காரியங்களுக்கு பதில் சொல்லாமலே வாய் திறக்காமல் இருக்கிறார். ஏனென்றால் தேவன் அனந்த ஞானமுள்ளவர், அவர் எல்லாவற்றையும் சரியாய் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. மோசேயை பாருங்க, மோசேக்கு ஆசை இருந்தது கானான் போகணும், எப்படி ஆகிலும் நான் கானான் போகணும். ஆண்டவர் சொன்னார், நீ இந்த காரியத்தை குறித்து என்னோடு நீ பேச வேண்டாம், நீ கானானை பார்ப்பாய், இந்த ஜனங்களை கானானுக்குள் யோசுவா நடத்துவான் என்று அப்படியே ஆண்டவர் சொல்லிவிட்டார். ஆனால் நீங்கள் மத்தேயு 17 லூக்கா 8 நினைக்கிறேன் மார்க்குவிலும் மறுரூப மலையின் அனுபவத்தில் வரும்பொழுது அந்த கானானுக்குள் மோசே மகிமையின் அனுபவத்தில் வருவதை பார்க்கிறோம். ஆகவே சில வேளைகளில் உங்கள் வாஞ்சை, உங்கள் விருப்பம், உங்கள் ஆவல், உங்கள் தாகம், உங்கள் பசி, உங்கள் வேண்டுதல், டிசையர் என்று சொல்லுகிறீர்களே, அது நிறைவேறாவிட்டாலும் தேவன் சரியாய் அதற்கு பதில் தருவார் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது. நாம் கொஞ்ச நேரம் தியானிக்கப் போகிறேன். 2 Samuel 7 பாருங்கள், தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. என்ன வாஞ்சை? ஆண்டவருக்கு ஆலயத்தை கட்டணும், திரளான அளவு தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தார், வெள்ளி அளவிட முடியாத அளவு, வேறு இரும்பு போன்ற தாது பொருட்கள் சொல்ல முடியாது, எல்லா வசதிகளையும் தாவீது வைத்திருந்தாலும் தாவீதின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றாமல் போனார். ஆனால் தாவீதின் விருப்பத்தை மகன் சாலமோன் மூலமாய் நிறைவேற்றினார். இதற்காய் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இங்கு காட்டாத்திரையில் சமீபத்தில் நாங்கள் ஒரு நிலம் வாங்கினோம். இந்த நிலம் வாங்க ஆண்டவர் இரக்கம் செய்தார். நான் இதை குறித்து ஆண்டவரை ஸ்துதித்து ஸ்தோத்தரித்து ஜெபிக்கும் பொழுது பழைய விசுவாசி ஒரு சகோதரி சொன்னார்கள், பாஸ்டரமா மிந்தி ஜபம் செய்து தரிசனம் கண்டு இந்த பகுதியில் நிலம் வேண்டுமென்று ஆவலாய் ஜெபித்தார்கள். பாஸ்டராமாவின் ஜெபத்தை தேவன் கேட்டார். இங்கு ஆலயம் இருக்கிறதே, இதுவும் கூட அப்படிதான்.
பாஸ்டர் ஜெபித்தார். ஜெபித்த நாட்களில் இந்த இடம் கிடைக்கவில்லை. ஆனால் சரியான நேரத்தில் பாஸ்டருக்கு பிற்பாடு ஊழியம் செய்யும் தேவனுடைய பிள்ளைகள் இருக்கும் இந்நாட்களில் தேவன் பதிலை தந்தார். தேவனுடைய மனிதனாகிய விசுவாச வீரன் ஜார்ஜ் முல்லர், அவர் செய்த அநேக ஜபங்களுக்கு தேவன் பதில் தந்துவிட்டார். அவர் பயங்கர விசுவாச வீரர். 100க்கு 100 தன் ஜபத்திற்கு பதில் கிடைக்க வேண்டும் என்றே ஜபித்து கொண்டிருந்தார். ஆனால் ஒரே ஒரு நண்பர் இவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று போராடி ஜபித்தார். பாரத்தோடு ஜெபம் பண்ணினார். கடைசி வரைக்கும் அவருடைய நண்பர் ரட்சிக்கப்படவில்லை. ஆனால் ஜார்ஜ் முல்லருடைய அடக்க ஆராதனையில் அவருடைய குடிகார நண்பர் ரட்சிக்கப்பட்டு அவர் ஒரு பெரிய எழுப்புதல் ஜெப வீரனாய் மாறினார். பாருங்கள், ஜார்ஜ் முல்லர் உயிரோடு இருக்க காலத்தில் அவருடைய கண்களுக்கு முன்பாக வாஞ்சை நிறைவேறாவிட்டாலும் தேவன் அவருடைய வாஞ்சையை பிற்பாடு நிறைவேற்றியதை நாம் பார்க்கிறோம். எலியாவை குறித்து உங்களுக்கு தெரியும். எலியாவுக்கு வந்த சோர்வு 1 ராஜாக்களில் 17, 18, 19 அதிகமாக எலியாவை குறித்து வருகிறார். எலியா சூரை செடியின் கீழ் படுத்து கொண்டார். ஏசபேல், ஆகாப் ராஜாவின் மனைவி, காயப்படுத்தும் வார்த்தைகளினால் சோர்ந்து போனார். சோர்ந்து நொந்து வெந்து போயிருக்கும்போது இந்த எலியா ஒரு ஜபம் பண்ணினார். என்ன ஜபம் பண்ணார்? போதும் ஆண்டவரே, என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல என்று ஜபம் பண்ணினார். இதுவரைக்கும் எலியாவின் ஜபத்தை தேவன் கேட்கவே இல்லை. எலியாவின் ஜபத்தை கேட்காம தேவன் அவரை கொன்று போடாமல், அவருக்கு மரணத்தை அனுமதியாமல், அவரை அக்கினி மயமான ரதங்கள் குதிரைகள் நிறைந்த அனுபவத்தில் அவரை அப்படியே எடுத்து கொண்டார். தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தை நாம் ஆராய்ந்து தியானித்து படிக்கும் பொழுது தேவன் நம்முடைய வாஞ்சைகளை நிறைவேற்றுவார். வாஞ்சைக்கு மேலாகவும் தருவார். சில வேளை வாஞ்சைகளை பிற்பாடு பதில் தருவார். சில வேளைகளில் நம்முடைய வாஞ்சையே நிறைவேறாமல் இருக்கும், அது நன்மை என்று நினைக்க வேண்டும். வாஞ்சை நிறைவேறவில்லை என்று முறுமுறுத்து விடக்கூடாது. நீங்கள் ஆண்டவருக்கு கோபம் ஊட்டி விடக்கூடாது. ஆண்டவரை சோதித்து விடக்கூடாது. நீங்கள் சோதனையில் நீங்கள் விழுந்து விடவும் கூடாது. தேவன் எனக்கும் உங்களுக்கும் நல்ல கிருபையை, அவரை புரிந்து கொண்டு தெளிவாய் அவரை நோக்கி ஜெபிக்கும் கிருபையை தேவன் எனக்கும் உங்களுக்கும் தருவாராக. 1 ராஜாக்கள் 19 அங்கே எலியா செய்த ஜபத்தை நீங்கள் 4 வசனத்தில் பார்க்கலாம். ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொன்னார். கொஞ்ச காலத்துக்கு பிறகு அவர் ஆத்துமாவை எடுத்தார். ஆனால் எலியா விரும்பினபடி மரணத்தினால் எடுக்கவில்லை. அவர் உயிரோடு அக்கினி மயமான அக்கினி ரதங்கள் குதிரைகள் நடுவே எடுத்தார். நீங்கள் இன்றைக்கு ஜெபிக்கும் தேவன் அந்த எலியாவின் தேவன். அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? இந்த தேவனை குறித்து, எலியா நம்மை போல பாடுள்ள மனிதன். இந்த எலியா ஜபம் பண்ணினார். தேவன் அவருடைய ஜபத்தை கருத்தாய் கேட்டார். ஆமென், ஹல்லேலூயா. நீ பாடுகளோடு வேதனையோடு
கண்ணீரோடு இருக்கிறாயா? தேவன் உன் ஜபத்தை கேட்பார். சில காரியங்களுக்கு ஜபத்தை கேட்காவிட்டாலும் அவருக்கு நன்றி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீர் அனந்த ஞானம் உள்ளவர். எதையும் நன்மைக்கு ஏதுவாகவே செய்வீர். உம்முடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் உம்மிடத்தில் அன்பு கூறுகிற எங்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடத்துவீர் என்று துதிப்பீர்களா? அந்த தேவனை துதியுங்கள். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவர் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. எல்லாரும் கர்த்தரே தேவர், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று ஆர்ப்பரிப்போ. ஹல்லேலூயா. எலியாவின் ஜெபத்தை உடனே கேட்கவில்லை. எலியாவின் ஜெபத்திற்கு பிந்தி பதில் கொடுத்தார். ஆனால் தனக்குரிய வழியில் தேவன் கொடுத்தார். இங்கேயும் செய்தியை கவனிக்கும் போது, எத்தனை பெரியவர்கள் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், என் முற்பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் அல்ல, அந்த ஊழியனை விட பரிசுத்தவான் அல்ல, நீ கதறலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து எலியாவுக்கு சொன்ன அதே வார்த்தையை சொல்லுகிறார். நீ செல்ல வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ சூரை செடியின் கீழ் படுத்து கிடக்காதே, சோர்ந்து கிடக்காதே, தளர்ந்து கிடக்காதே, அவரிடத்தில் உன் வாழ்க்கையை ஒப்புக்கொடு, தளர்ந்து போகாதே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே. மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறா, மாறாத கர்த்தர் உன் பக்கம் இருக்கிறா, பாராதவர் போலதா உன்னை பாராதவர் போலதா, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, சோராதே என் மனமே, சோர்ந்து போகாதே என் உள்ளமே, வடியாதே கண்ணீர் இன்று மன முறிவடையாதே நின்று, வடியாதே கண்ணீர் இன்று மன முறிவடையாதே நின்று, இடிமேகம் அகன்றீடும் கதிரோளி வீசிடும், இடிமேகம் அகன்றீடும் கதிரோளி வீசிடும்,
நடுப்பகல் ஒளி வீசிடும் உனக்கு நடுப்பகல் ஒளி வீசிடும் சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே எல்லாரும் பாடுவோமா சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே உன்னை உடமிடுவா அதின் மண்ணை அகற்றிடுவா நம்முடைய ஜெபத்தில் விசுவாசம் பொன் போன்றது ஆனால் சில வேளை தேவ சித்தத்துக்கு ஏற்காத அவருடைய பரிபூர்ண ஆளுகைக்கு ஏற்காத விருப்பம் இருக்கும் பொழுது அந்த மண்ணை அகற்றுவார் தேவனுடைய பிள்ளையே இந்த பழைய பக்தன் பாடும் பாடல் சேர்ந்து பாடுவீர்கள் பொன்னை உடமிடுவார் அதின் மண்ணை அகற்றிடுவார் பொன்னை உடமிடுவா அதின் மண்ணை அகற்றிடுவா உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வா உன்னை நேசிப்பதா இந்த படி செய்வா உனக்காக கிரீடம் செய்வா இயேசு உனக்காக கிரீடம் செய்வா சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே சோராதே என் மனமே சோர்ந்து போகாதே என் உள்ளமே நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் எலியாவை போல் ஜெபிக்கிற பக்தனே என் அன்பு சகோதரனே சகோதரியே நீ ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனால் உன் பலன் குறுகினது நீதிமொழி 24:10 சொல்லுகிறது கலாத்தியர் 6 சொல்லுகிறது தளராதிருந்தால் நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதிருப்போமாக தளராதிருந்தால் ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கிறது நீ மயங்கி விழாதிருந்தால் மயங்கி விழாதிருந்தால் தளர்ந்து போகாதிருந்தால் தளராமல் மயங்கி விழாமல் இடறி விழாமல் தொடர்ந்து ஜபி அவருடைய சித்தம் மேன்மையாகவே இருக்கும் ஆகவே நீ கவலைப்படாதே சோர்ந்து போகாதே ஹல்லேலூயா நீ சோர்ந்து போகாதே எலியாவின் ஜபத்திற்கு தேவன் சரியான விதத்தில் தேவன் பதில் கொடுத்ததை நாம் பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை இன்னும் பல பக்தர்களை நாம் பார்க்க போகிறோம் எரேமியா புலம்பினான் எரேமியா தன் ஜீவனை வெறுத்தார் ஆனால் எரேமியாவுக்கும் உடனே பதில் கிடைக்கல எரேமியா சிறுவையில் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இந்த பாபிலோனிய சாம்ராஜ்யம் போன்ற ராஜாக்களால் வந்த அடிமைத்தனம் தேவனுடைய சினத்தின் மிலாற்றை கண்டு அவன் அழுகிறான் ஆண்டவருடைய சினத்தின் மிலாற்றை கண்ட புருஷன் நான் அவர் என்னை இருளில் அழைத்து கொண்டு வந்தார் அவன் அழுது அழுது சொல்லுகிறான் நிர்மூலமாகாதது சுத்த கிருபையே அவன் சொல்லுவதை பாருங்கள் தமக்கு தேடுகிறவர்களுக்கும் தமக்கு காத்திருக்கிற ஆத்துமாக்களுக்கும் அவர் நல்லவர் என்று இந்த புலம்பல் 3 இடையில் கருத்தை சொல்ல காரணம் என்ன அவன் நிறைய விரும்பினான் ராச்சாமத்தில் கூப்பிட்டான் கதறி அழுதான் ஆனால் தேவன் எரேமியாவுக்கும் பதிலை வைத்திருந்தார் உங்களுக்கும் எனக்கும் நாம் கேட்கிற பிரகாரம் தேவன் பதில் தராவிட்டாலும் உரிய பதிலை தருவார் உயர்ந்த பதிலை தருவார் யோசேப்பை பாருங்கள் தன்னுடைய நண்பர்களிடம் சொப்பனம் யாருக்கு விளக்கி அவர்கள் இருவருக்கும் நிறைவேறியதோ காவற்கிடங்கில் இருக்கும் பொழுது
பானபாத்திரக்காரன் சுயம்பாகி. இவர்களில் ஒருவன் மறந்து போனான், நீ வாழ்வடையும் போது என்னை நினைத்துக்கொள், நான் இங்கு வருவதற்கு எந்த ஒரு காரணமும் இல்லை. அவன் புலம்பினான், அவன் சொன்னான். ஆனால் யோசேப்புக்கு அந்த நேரத்தில் பதில் வரவில்லை. தேவன் பதில் தரும் வழியை அடைத்து போட்டார். ஆனால் ஏற்ற காலத்தில் தேவன் யோசேப்பை உயர்த்துவதற்காக இன்னும் தாமதம் பண்ணினார். எரேமியாவின் ஜெபத்திற்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் புலம்பல் 3 அந்த வசனத்தை உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். என் ஜெபத்திற்கு தேவன் கற்களால் வழிகளை அடைத்து போட்டார். தினை நாட்கள் ஜெபிக்கிறோமே, நம்முடைய ஜெபத்துக்கு ஏன் பதில் வரவில்லை? ஆண்டவர் காது கேளாமல் இருக்கிறாரா? கண் காணாமல் இருக்கிறாரா? அவருடைய கை குறுகி போய்விட்டதா அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம வாழ்க்கையில் புலம்பல் தீர்க்கதரிசி புலம்ப காரணம், அங்கே பாவம் என்னும் தடை இருந்தது. அந்த தடை இருக்குமானால் ஆண்டவரிடத்தில் இன்னும் அழுவோம். நம்முடைய தேசத்துக்கு இறங்கும்படி, நம்முடைய சபைகளுக்கு இறங்கும்படி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் இறங்கும்படி ஜெபிப்போம். அப்படி அழுது ஜெபித்து பரிசுத்தமாய் ஜெபித்தும் இன்னும் தாமதமானால் நன்மைக்கென்று நீங்கள் நினைக்க வேண்டும். புலம்பல் 3:4 பாருங்கள். அவர் எனக்கு விரோதமாய் கொத்தலங்கட்டி கசப்பினாலும் வருத்தத்தினாலும் என்னை வளைந்து கொண்டார். நான் புறப்படக்கூடாதபடி என்னை சூழ வேலி அடைத்தார். என் விலங்கை பாரமாக்கினார். நான் சத்தமிட்டு கூப்பிட்டாலும் என் ஜெபத்துக்கு வழியை அடைத்து போட்டார். வெட்டின கற்களின் சுவரால் என் வழிகளை அடைத்து போட்டார். என் பாதைகளை தாறுமாறாக்கினார். புலம்பல் அழுகிறான். புலம்பல் 3:3-9 புலம்பலின் புஸ்தகம் முழுவதையும் வாசித்து பாருங்க. சஞ்சலம் வந்தது. கடைசியில் எரேமியாவுக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவர் சஞ்சலப்படுத்தினாலும் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அவர் இறங்குவார், அவர் இறங்குவார். அவருக்கு காத்திருக்கிற எனக்கு அவர் நல்லவர். அவர் மனப்பூர்வமாய் மனுபுத்திரரை சிறுமையாக்கி சஞ்சலப்படுத்துகிறது இல்லை. கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருப்பேன், காத்திருக்கிறது நல்லது என்று புலம்பல் 3:26 சொன்னதையும் நாம் கவனிக்க வேண்டும். வேதத்தை நாம் நிதானமாய் பகுத்து படிக்க வேண்டும். தேவன் நம்மை விடுவிப்பார். சில வேளைகளில் விடுவியாமலும் போவார். தேவன் ஜெபத்தை கேட்பார். சில வேளைகள் பதில் தராதவர் போல் இருப்பார். தானியேல் 3 பார்க்கிறோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் விடுவியாமல் போனாலும் அவரை ஆராதிப்போம். முதல்ல விடுவிக்காமல் போவது போல இருந்தது. இவர்களுடைய விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணாமல் போவது போல் இருந்தது. வேறுபாட்டின் ஜீவியம் என்பார்களே, வித்தியாசமான வாழ்க்கை, தேவனுக்கென்று ஒப்பு கொடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார்கள் இந்த எபிரேய புருஷர்கள். சாத்ரக் மேஷக் ஆபேத்நேகோ சத்ருவின் சிலைகளை வணங்கல. ஆனா தேவன் பதிலளிக்கும் வேளை வந்தது. சோதனையிலே இரும்பு சூளை, மன்னிக்கவும், அக்கினி சூளையில் போடும் பொழுது 7 அக்கினியை கூட்டிய போது 4 இந்த எபிரேய புருஷர்களோடு உலாவிய தேவன், உங்கள் வீட்டில் நீங்கள் 3 இருக்கலாம், 5 இருக்கலாம், 7 இருக்கலாம், அல்லது கும்பலாக அழுது கொண்டிருக்கலாம், எங்களுக்கு விடுதலை இல்லையே, எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்கவில்லையே, ஆகாயத்து பட்சிகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள்னு வேதம் சொல்லுகிறதுன்னு சொல்லுகிறீர்களே, ஆடுகளை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் சொல்லுகிறீர்களே, அடைக்கலான் குருவியை பார்க்கிலும் விசேஷித்தவர்கள் என்று சொல்லுகிறீர்களே, இந்த ஆடு மாடுகளை விட மிகவும் மோசமாய் ஒடுங்கி இருக்கிறோம் என்று நீ கதறலாம். தேவனுடைய வேளை வரும், தேவனுடைய திட்டமிட்ட நேரம் வரும், தேவன் தீர்மானித்த நேரம் வரும்.
அப்பொழுது அவர் உன்னை உயர்த்தவே உயர்த்துவார். டில் தென், அது வரைக்கும் என் அன்பு சகோதரனே சகோதரியே காத்திரு, தேவனுடைய வேளை வரும் வரை காத்திரு, உனக்கு சரியான பதில் வெளிப்படும் வரை காத்திரு. என் வாழ்க்கையில் இப்படிதான், ஆண்டவர் என்னோடு பேசவில்லையே, ஆண்டவரே என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீ? சில நாட்கள் உபவாசித்து ஜெபித்த போது இந்த பாடலை தந்தார். நாம் பாடுவோமா? கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. கத்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவா. புதுபலன் அடைந்திடுவா, நீ புதுபலன் அடைந்திடுவா, புதுபலன் அடைந்திடுவா, புதுபலன் அடைந்திடுவா, புதுபலன் அடைந்திடுவா, நீ புதுபலன் அடைந்திடுவா, புதுபலன் அடைந்திடுவா, நீ புதுபலன் அடைந்திடுவா. என் தாயை தேவன் ஏன் எடுத்தான்? என் தாய்க்கு ஏன் மரணம் வந்தது? இந்த 12 வயதிலே என் தாயை ஏன் எடுத்தார் தேவன்? எப்படி என்னை அதோ கதியாய் விட்டுவிட்டார்? அப்படி ஒரு வாலிபன் நினைத்தது உண்டு. 12 வயதில் ஆதரவு இல்லாமல், எந்த ஒரு தாங்குதல் இல்லாமல், தகப்பனும் நானும் தவிக்கிறேனே என்று இந்த வாலிபர் கண்ணீர் வடித்த நாட்கள் உண்டு. அவரை தேவன் ரட்சித்தார், பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நிரப்பினார். ஏன் ஆண்டவரே என் தாயை எடுத்தீர் என்று கேட்ட பொழுது தேவன் அவரோடு உபாகம புஸ்தகத்தில் உள்ள வசனம், கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, செட்டை அடித்து அசைவாடுகிறது, அதன் கூட்டை கலைக்கிறது, அதை பறக்கடிக்கிறது. வாசிக்கிறேன், உபாகமம் 32:11, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி, தன் செட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல, கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். தேவன் அந்த வாலிபரை இன்றைக்கு ஒரு பெரிய ஸ்தாபனம், பூரண சுவிசேஷ பெந்தேகோஸ்த சபை, அதன் தலைவராய் உயர்த்தியிருக்கிறார். பாஸ்டர் ஐ வினில் சதீஷ் தேவ மனிதனை உயர்த்தியிருக்கிறார். உன் வாழ்க்கையில் நீ உடைபட்டு இருக்கிறாயா? நொறுங்கி இருக்கிறாயா? அழுதிருக்கிறாயா? என் ஜபத்திற்கு பதில் இல்லை என்று நான் சொல்லுகிறேன், அவருடைய புது பலன் ஒரு நாளில் இறங்கும், புதிய அபிஷேகம் இறங்கும், நீ உயர எழும்புவாய். ஒரு நாள் வியாதியோடு கண்ணீரோடு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னோடு பேச மாட்டாரா? இந்த வியாதியில் அப்படியே மூழ்கி விடுவேன்னு போது, அப்பொழுதுதான் இந்த புது பாடலை ஃபாதர் வெளியிட்ட நாட்கள், அந்த பாடல் மூலம் என்னோடு பேசின அந்த அடியை பாடுவோமா? புதுபல நாடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவா. புதுபல நாடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்து
பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனே, என் குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேனே. தங்கச்சி நீ அழுகிற, என் அப்பா அம்மாவுக்காக எவ்வளவு ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்துக்கு பதில் தரல, இல்ல அதின் அதின் காலத்தில் நேர்த்தியாய் பதில் தருவா. ஏதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, ஏகோதுவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. ஏகோவா தேவன் உன்னை நடத்தி செல்வா. இன்னும் மூணு நாள்ல பதில் வரலனா என் வேலையே போயிரும். வேலை போகலாம். நான் சொல்றேன், தேவ மனிதனா, தேவன் உன்னை அந்த வெளிநாட்டில் மூன்று மடங்கு உயர்த்த போகிறார், உயர்த்த போகிறார். என்னுடைய தாய் 5 ஆண்டுகள் ஜெபத்திற்கு பதில் இல்லை என்று ஆலயத்தில், சிஎஸ்ஐ ஆலயத்தில் முந்தானையை விரித்து அழுவார்களாம். ஆண்டவரே எனக்கு ஒரு முந்தானை பிச்சை போடும், முந்தானை பிச்சை போடும். என்னுடைய அனந்திருத்தியார் அல்லது கோ சிஸ்டர் என்று சொல்வார்களே, என்னுடைய அம்மாவின் அக்கா, அதாவது பெரியப்பாவுடைய மனைவி பெரியம்மா, மிகவும் நிந்திக்கிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், குழந்தை இல்லை என்று. என் தாய் 5 ஆண்டுகள் கண்ணீர் வடித்தார்கள். எனக்கு ஒரு பிள்ளை தருவீர் என்றால், உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் நன்மை செய்கிற உமக்கு நன்றியாயிருப்பேன். உங்களுக்கு பிரசங்கிக்கிற நான் அந்த தாய்க்கு 6வது பிள்ளை. என்னுடைய தாய்க்கு ஆண்டவர் 2 பெண் பிள்ளைகளையும் 4 ஆண் பிள்ளைகளையும் தந்தார். உனக்கும் அவர் தருவார், உன்னை உயர எழுப்புவார். புது பலனடைந்து சிறகுகளை ஈரித்து உயர பறந்திடுவார். அழுகிற தம்பி, எனக்கு அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, ஒரு பிடி சோறு தந்த என் உறவினரும் பலவீனமா படுக்கையில் இருக்கிறாங்க. கண்ணீர் விடுற தம்பி, தாவீதை உயர்த்தியது போல வர வர நீ பலக்க போகிறாய். உன்னுடைய சொத்துக்களை திருடி அபகரித்தவர்கள் மனம் திரும்புவார்கள். நீதி நியாயம் வெளிச்சத்தை போல, பட்ட பகலை போல உன்னை நோக்கி வரும். ஆகவே தைரியப்படுங்கள், கலங்காதீர்கள். நேரம் செல்வதினால் வேகமாய் நான் இதை சொல்லி முடிக்கும்படி நான் விரும்புகிறேன். அப்ப கவனிக்கணும், எலியாவின் விருப்பத்தையும் தேவன் சரியாய் நிறைவேற்றினார். உங்களுடைய என்னுடைய விருப்பங்களையும் தேவன் சரியாய் நிறைவேற்றுவார். மார்க்குவின் புஸ்தகத்தில் பாருங்கள், ஆண்டவர் இயேசு 14:36 கெத்செமனேயில் ஜெபம் செய்கிறார். அப்பா பிதாவே, எல்லாம் உம்மாலே ஆகும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல. ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் RSV பைபிளில் அழகாக இருக்கு, அப்பா பிதாவே உம்மாலே ஆகும் அப்படின்னு 3 டாட். ஆண்டவர் வெயிட் பண்ணுறார், விசுவாசத்தின்படி ஆகும், ஆனால் தேவனுடைய சித்தம், தேவனுடைய சித்தம். ஆண்டவர் இயேசு ஜெபித்தது போல நம்மளும் இப்படி தான் ஜெபிக்கணும். சில வேளைகளில் நம்முடைய விருப்பம் அல்ல, நம்முடைய விருப்பம் மாறாக இருக்கலாம், நம்முடைய விருப்பம் தேவனுடைய சித்தத்திற்கு மாறாக இருக்கலாம்.
எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி கொண்டிருக்கிற தைரியம். இயேசுவை போல அவரை பின்பற்றுகிற நாம் ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காய் ஜெபிக்கிறவர், நமக்குள்ளே இருந்து ஜெபிக்கிறவர். கொலோசியர் 4:11 பாருங்க, தேவனுக்கு சித்தமானதில் தேறினவர்களாய் நிலை நிற்க வேண்டும், முழு நிச்சயம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று எப்பா பிரா தன் ஜெபங்களில் போராடுகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, உன் விருப்பம்லாம் நல்லதுதான், ஆனால் அப்பாவுடைய சித்தம், அப்பாவுடைய பரிபூரண சித்தம், சித்தத்தில் 3 காரியம், நன்மையும் பிரியமும் பரிபூரண சித்தம். சிலர் நன்மையான சித்தம் மாத்திரம் செய்வாங்க, கல்யாணம்னா ஏதோ ஒரு கல்யாணம் பார்ப்போம். சிலர் நன்மையும் பிரியமான சித்தம் செய்வாங்க, ஆனால் சிலர் நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம், 3. அப்போ பாருங்கள், அக்செப்டபிள், தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடியது, ப்ளீஸிங், தேவனுக்கு பிரியமானது, பெர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், நன்மை பிரியம் பரிபூர்ணம், தேவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அதே வேளை அவரை பிரியப்படுத்துகிற, மற்றொன்று பரிபூரண. இந்த சித்தத்தின்படி நடக்க நீங்கள் ஜோமணி பாருங்க. என் வாழ்க்கையில் நான் பார்த்துருக்கிறேன், சில காரியங்களிலெல்லாம் உமக்கு சித்தமானதை தாரும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். சில காரியங்களில் தேவன் பதில் தருவதில்லை, நன்றி அப்பா, தேவனே என் ஜெபத்திற்கு பதில் தராததற்காய் ஸ்தோத்திரம், குதிரைக்கு கொம்பு முளைக்காதது போல என் வாழ்க்கையில் இந்த காரியங்களில் பதில் தராததற்கு நன்றி, நிச்சயம் நன்மையாகவே செய்வீர். உன் வாழ்க்கையில் உன் ஜெபத்துக்கு பதில் இல்லை, தோல்வி ஆயிற்று நினைக்காத. ஒரு தெய்வ மனிதன் சொல்கிறார், மே யூ ஹாவ் எனஃப் ஃபெயிலியர்ஸ் டு கீப் யூ ஹம்பிள், உன்னை தாழ்மையாய் வைத்திருக்க தேவன் உனக்கும் சில தோல்விகளை அனுமதிக்கட்டும். உன் வாழ்க்கையில் எடுத்த காரியத்தெல்லாம் வெற்றி உண்மைதான், செய்வதெல்லாம் வாய்க்கும் என்பது உண்மைதான், ஆத்மா வாழ்வது போல செழிக்கும் என்பது உண்மை, ஆனால் சில காரியங்களை தேவன் தடுப்பார் என்றால், சில காரியங்களை தளர செய்வார் என்றால், சில காரியங்களில் தடை வரும் என்றால் நன்மைக்கு. எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு இடத்துக்கு போக விரும்பினார், தேவன் அவரை தடுத்தார். மக்கதனியா தேசத்தான் வந்து உதவி செய்யும் என்று சைகை காட்டினான். அப்போஸ்தலர் 16 நான் பார்க்கிறோம், அதை வாசிக்க போகிறேன். அப்போஸ்தலர் 16 இவர்கள் போக விரும்பின ஒரு இடம், ஆனால் தேவன் அவர்களை தடுத்து இன்னொரு இடத்துக்கு போக ஒட்டாதிருந்து மக்கோதேனியா தேசத்துக்கு நேராய் திருப்பினார். அவர்கள் பிரிகியா கலாத்தியா நாடுகளை கடந்து போன போது ஆசியாவிலே வசனத்தை சொல்லாதபடிக்கு பரிசுத்த ஆவியினாலே தடை பண்ணப்பட்டு மீசியா தேசம் மட்டும் வந்து பித்தினியா நாட்டுக்கு போக பிரயத்தம் பண்ணினார்கள். ஆவியானவரோ அவர்களை போக ஒட்டாதிருந்தார். அடுத்த வசனத்துக்கு, அடுத்த வசனத்தில் மக்கதோனியா தேசத்தான் தங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சைகை காட்டிய தரிசனத்தை கண்டார். இப்போ பாருங்க, பவுலின் விருப்பம் அல்ல. கொர்நேலிய வீட்டிலையும் பாருங்க, பேதுருவுக்கு வெளி தோற்றத்தில் வித்தியாசமாக இருந்தது, பேதுருவின் விருப்பம் வேறு, ஆனால் துப்பட்டி வானத்திலிருந்து இறங்க கண்ட பேதுரு விருப்பம் தேவனுடைய சித்தத்துக்கு நேராய் திருப்பப்பட்டார். தேவன் சுத்தமாக்கினவைகளை தீட்டாக எண்ணாதே என்று சொல்லி அந்த இடத்துக்கு போனார். அப்போஸ்தலர் 10:11 இந்த சம்பவம், 10 நடந்தது, 11 அவர் விளக்கி அங்கே தேவனுடைய ஆதி திருச்சபை கமிட்டியில்
அவர் விலைக்கு சொல்வதை பார்க்கிறோம். நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நம் விருப்பம் அவருடைய விருப்பத்தோடு இணைந்திருக்கட்டும், அவருடைய விருப்பத்துக்கு ஏற்று இருக்கட்டும், அவருடைய விருப்பத்திற்கு இசைந்து இருக்கட்டும். அப்படின்னா பெரிய காரியங்கள் நமது வாழ்க்கையிலே நடைபெறும். செபதேயுவின் மனைவி யாக்கோபு யோவான் என்பவர்களின் தாய், மத்தேயு 20:23-25 ஆண்டவருடைய வலது பாரசத்தில் இருக்கணும்னு கேட்டாங்க தான் பிள்ளைகள். தேவன் சொன்ன பதிலை, ஆண்டவர் இயேசு சொன்ன பதிலை அதில் பாருங்கள். மார்க்கு 5 உங்களுக்கு தெரியும், ஊர் அறிய காயப்பட்ட லேகியோன் என்னும் 6,000 பிசாசு பிடித்த மனிதன் ஆண்டவரிடத்தில் கேட்குறான், நான் உம்மோடு இருக்கணும், உம்மோடு இருக்க உத்தரவு கொடுக்கும். ஆண்டவர் உத்தரவு கொடுக்கலை. ஆண்டவர் என்ன சொல்கிறார், கர்த்தர் உனக்கு இறங்கி செய்தவைகள் எல்லாம் போய் உன் இனத்தாரிடத்திற்கும் உன் ஜனத்தாரிடத்திற்கும் போய் சொல். அதே அதிகாரம் 10:12 வேடிக்கை என்னென்னா, பிசாசு கேட்குது, ஆண்டவரே எங்களை பன்றி கூட்டத்தில் அனுப்பவும் அனுப்பிட்டார். பன்றி கடலில் விழுந்து மாண்டு போனதுனால இயேசுவே நீர் இங்கே இருக்க வேண்டாம், இந்த இடத்த விட்டு போகும்னா அவங்க வேண்டுதல கூட இயேசு கேட்டார். பட் ஆனால் இந்த லேகியோன் தெளிந்த புத்தி உள்ளவன், விடுதலை பெற்றவன், இயேசுவின் அருகே இருக்க கேட்கும் பொழுது ஏன் உத்தரவு கொடுக்கவில்லை? அவர் அனுப்பினதினால் அவன் போய் திரள் கூட்டம் மக்களை, இயேசு இந்த கரையிலிருந்து மறுக்கரை போய் திரும்ப வரும்பொழுது கூட்டி வைத்திருந்ததை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையிலும் நம்முடைய விருப்பம் அல்ல, தேவனுக்கு விருப்பமானால் நம் விருப்பம் நிறைவேறட்டும், இல்லாவிடில் அவர் இன்னும் மாற்றி செய்யட்டும், கூட்டி செய்யட்டும், நினைப்பதற்கும் அதிகமாய் செய்யட்டும், அவருடைய சித்தம் செய்யட்டும். யோபு சொல்லுகிறார், அவரெல்லவோ ஒரு மனமாகவே இருக்கிறார், அவர் ஒன்றை குறித்து விட்டார் அதை திருப்ப முடியாது. உன் வாழ்க்கையிலும் முன் குறித்ததை நிறைவேற்றுவார், உனக்குன்னு முன் குறித்ததை எப்படியும் நிறைவேற்றுவார். உன் விருப்பத்தை சரண்டர் பண்ணுவாயா? உங்கள் விருப்பத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்பீர்களா? அவர் சித்தம் மாத்திரம் நடக்கட்டும்னு ஒப்பு கொடுப்பீங்களா? கண்களை மூடுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே உம்முடைய விருப்பம், உம்முடைய விருப்பம், உம்முடைய விருப்பம், நான் விரும்புகிறேன் ஆண்டவரே, நான் விரும்புகிறேன் ஆண்டவர். பேதுருவையும் பவுலையும் கூட பாருங்கள், பிலிப்பியர் 1 பவுல் சொல்கிறார், தேகத்தை விட்டு பிரிந்து சரீரத்தை விட்டு பிரிந்து நாம் பரலோகம் போனால் நன்மையாக இருக்கும், ஆனால் உங்களோடு கூட இருந்தால் இன்னும் அதிக பிரயோஜனமாக இருக்கும். ஆகவே அது அவசியம். இப்போ பாருங்கள், சில காரியங்களை அவசியம் என்று தேவன் தீர்மானித்து வைத்ததை பவுல் ஏற்றுக்கொண்டார். நான் அந்த வசனத்தையும் வாசிக்கிறேன், பிலிப்பியர் 1 இருக்கிறது. இன்றைக்கி பல பரிசுத்தவான்கள் வேதனையில் இந்த உலகத்தை விட்டு எடுத்துக்கொள்ளும், என்ன கொண்டு போயிடும் அப்படின்லாம் ஜெபிக்கிறாங்க. அவங்க ஜெபத்தை நான் விமர்சிக்க விரும்பலை, ஆனால் பவுல் சொல்வதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், நன்றாய் கவனியுங்கள். 22, 23, 24 பிலிப்பியர் 1, ஆகிலும் சரீரத்தில் பிழைத்திருக்கிறதுனாலே என் கிரியைக்கு பலன் உண்டாயிருப்பதால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியேன், ஏனெனில் இவ்விரண்டினாலும் நான் நெருக்கப்படுகிறேன், தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு ஆசை உண்டு, அது அதிக நன்மையாயிருக்கும். அப்படியிருந்தும் நான் சரீரத்தில் தரித்திருப்பது உங்களுக்கு அதிக அவசியம். அதிக நன்மைன்னு ஒன்று சொல்கிறாரு, அதிக அவசியம்னு சொல்கிறாரு. ஆனால் விருப்பத்தில் ஏதை தெரிந்து கொள்ளணும்னு தெரியலை. உன் எதிர்காலத்துக்கு ஜெபிக்கிற வாலிப மகளே, இதை போல் நீ ஆண்டவிடத்தில் சொல், இது அதிக நன்மையாக தெரியுது, ஆனால் இன்னொரு ப்ரொபோசல் அது அதிக அவசியமாக தெரியுது, ஆண்டவரே
எது உம்முடைய விருப்பமோ அதை நிறைவேற்றும். எனக்கென முன் குறித்த எதையுமே எனக்கென முன் குறித்த எதையுமே எப்படியும் நிறைவேற்றி முடித்திடுவீர். உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம் உமக்கே ஆராதனை உயிருள்ள நாளெல்லாம். நான் வெளிநாட்டில் இருக்கணுமா, இந்தியாவில் இருக்கணுமா, தமிழ்நாட்டில் இருக்கணுமா, வேறு மாநிலத்தில் இருக்கணுமா, எதை தெரிந்து கொள்ளணும் தெரியல என்றீங்களா? பவுல போல ஒப்பு கொடுங்க. ஓம் சீத்தம் இயேசுவே நானோர்மன் பாண்டமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே. எல்லார் கைகளை உயர்த்துவோமா? எங்கள் அன்புள்ள பிதாவே, எங்களுக்கு பல விருப்பங்கள் ஆவல்கள் அவா இருக்கிறது, ஆசை இருக்கிறது, ஆனால் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னதுன்னு தெரியலை. தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டவர், எங்களை எதற்காக தெரிந்து கொண்டீரோ அந்த நோக்கு நிறைவேறும்படி இந்த ஆராதனை வேளையில் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் பிள்ளைகள், எங்கள் சந்ததியார், எங்கள் சபை மக்கள், எங்கள் மாவட்டம், எங்கள் மாநிலம், எங்கள் தேசம், இந்த உலகத்தையும் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அப்பா நீங்கள் நடத்துங்கப்பா, நீங்கள் நடத்துங்க, பொறுப்படுத்து நடத்துங்க, ஒவ்வொரு பிள்ளைகளையும் திடப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமே. ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ, ஆட்கொண்டு என்னை நடத்தும் அபிஷேகத்தாலே நிரப்போ. ஆராதனை 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 அன்பரியேசு ராஜனுக்கே என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்தரி. கத்தர் செய்த சகல 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 உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இன்னது என்பதை சுட்டிக்காட்டும் வெளிப்படுத்தும் ஆவியானவரின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம்மோடு இருப்பதாக. அமேன், அமேன். இந்நிகழ்ச்சி பதிவு செய்யப்பட ஒத்துழைத்த அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் ஊழியர்களுக்கும்
என் பணிவார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். கர்த்தர் பிரதிபலனை கொடுப்பாராக.